இந்த காரு அக்கா வந்து உங்க அன்பால வாங்கின காரு, எட்டிகா காரு. இது மட்டும் இல்ல, இந்த பொங்கல் கழிச்சு மாடியில வீடு போடுறோம், மாடி வீடு. அடுத்த தடவை நீங்க வந்தீங்கன்னா அக்காவை மாடி வீட்டுல பாக்கலாம். குட்டி வீடு தான், ஆனா நிறைவான வாஷிங் மிஷின்ல யூஸ் பண்றீங்களா? யூஸ் பண்றமே, அது அப்புறம் சும்மா வச்சிருக்கு. அத கூட விட மாட்டேங்கிற. இது வந்து 1882 எப்போ வருஷம் தாத்தாவோ யாரோ பயன்படுத்துற கட்டு, பரம்பரை பரம்பரையா நாங்க யூஸ் பண்ணிட்டு வரோம். அது ஏன் ஹார்லிக்ஸ் பாட்டில் அங்க இருக்கு? ஆனா ஒண்ணு சொல்றேன், எங்க வீட்டுக்காரர் அழகா கூட பின்னுவாரு, உலை அந்த தென்னை உலை வச்சு இந்த இது பண்ணுவாங்க, பெட்டி பண்ணுவாரு, இது நார்கட்டில் பின்னுவாரு. எல்லா வேலையுமே தெரியும், எந்த வேலை கொடுத்தாலும் அதை, ஏன்னா அவங்க எல்லாத்தையுமே கஷ்டப்பட்டு அதை செஞ்சு செஞ்சு பழகி எல்லாமே செய்வாப்ல. இது வந்து என் ஃப்ரெண்டு கனடாவில் இருக்கா, அவள் தான் நான் சினிமாவில் வர்றதுக்கு காரணம். விஜிதா நிறைய இடத்துல சொல்லியிருக்கேன், அவள் கொடுத்த அவள் கையில் பின்னதுக்கு இது எல்லாமே. அப்பப்போ எங்கள் வீட்டுக்காரர் இப்படி தொங்கி தொங்கி விளையாடுவாங்க. எங்கள் பிள்ளைகளுக்கும் இதே விளையாட்டை சொல்லி கொடுத்துருக்காங்க. எல்லா பிள்ளைகளும் அம்மாட்ட படுக்க தான் ஆசைப்படும். இந்த கட்டில் இங்கே போட்டு வச்சுருக்கிறது, அதுக்குதான் இந்த போட்டாவை இங்கேயே பாட்டி வச்சுக்கிட்டு இப்படி கண்ணை மூடுறதுக்கு முன்னாடி இப்படி தலைவாணிட்டு இப்படி படுத்துக்கிட்டு எங்கள் அம்மையை பார்த்துட்டு படுத்து தூங்கிடுவோம். கேரம் போர்டு வந்து எங்கள் வீட்டுக்காரர் வீட்டிலேருந்து வந்த ஒரே சொத்து எனக்கு, அதனால நான் அதை பாதுகாப்பாக வச்சுக்கேன். ஏன்னா நம்ம வீட்டு சொத்தை வந்து யாருக்கும் கொடுத்துடக்கூடாது. அது மட்டும்தான், அப்பப்போ இதில் பவுடர் கொட்டி எங்கள் வீட்டுக்காரரு என் பிள்ளைகள் காவியா வினோதினி எல்லாரும் வந்து கேரம் போர்டு விளையாடுவாங்க. சூப்பர்க்கா, செம்ம. அப்புறம் இன்னொரு விஷயம் மக்களே, என்னன்னா அந்த கபர்ட்ஸ் எல்லாமே அண்ணா செய்வாங்களா? ஆமா ஆமா, இதை நான் காட்ட மறந்துட்டேன். இது எங்கள் வீட்டுக்கார செஞ்சது, இங்கே வாங்கலை. இங்கே போக முடியாது, பொருள் வச்சு அடைச்சிருக்கேன். இருந்தாலும் இந்த டோர், இந்த கபோர்டு எங்க வீட்டுக்கார செஞ்சது, அங்க வாங்க. இந்த மேலே ஹோம் டூர் அவங்க தனியா பண்ணிட்டு இருக்காங்க, இங்க வாங்க. இந்த மேலே அப்படி பணக்கார வீட்டுல எல்லாம் இந்த மாதிரி வைப்பாவில்லாம், இது எல்லாமே எங்க வீட்டுக்கார வீட்டுல செஞ்சதுதான். நம்ம வீட்டுல போக கூடாத இடம் எல்லாம் ஒண்ணுமே கிடையாது, நம்ம வீடுதான். வாங்க, இப்படிதான் இருக்கும். இது என் மூத்த பிள்ளை, இது என் ரெண்டாவது பிள்ளை, என்னோட யூடியூப் எடிட்டர் இவர் தான், தீபா டைரியோட எடிட்டர். நான் எடுக்கிற சீரியலுக்குலாம் நிறைய பேர் சப்போர்ட் பண்ணுறாங்க. ஒரு டீமே நான் வச்சிருக்கேன்னு உங்களுக்கு தெரியும். அதில் வந்து அவங்க இந்த தம்பிக்கு ட்ரைனிங் கொடுக்குறாங்க. ஓ சூப்பர் சூப்பர் சூப்பர். ஸோ அழகாக எல்லாம் வாங்கி கொடுத்துருக்கீங்க போல. ஆமாம், இது ஏன்னா இது யூடியூபுக்கு தேவைப்படுதுன்னா, அங்கே சீரியல்லாம் பண்ணுறோம் இல்லையா, அதுக்கு எடிட்டிங்கு டப்பிங்கு எல்லாத்துக்கும் அதுக்கு மைக்கெலாம் வாங்கி வச்சுருக்கோம். இதுக்கு தான் நான் லைஃப்பில் என் வீட்டுக்கார்ட்ட ஆசைப்பட்டு என் வீட்டுக்கார் வாங்கி கொடுத்தது. இதுவும் கேமராவும், கேமராவும் சூப்பர் சூப்பர் சூப்பர். இது என் தம்பி வாங்கி கொடுத்தது. என் பிள்ளைகள் எப்போவும் எல்லாரும் எல்லாமே இருக்கும். எங்கள் தம்பிமார்கள் நல்லா, அண்ணன் எல்லாம் நல்லா பார்த்துப்பாங்க. இவ்வளோதான் எங்கள் ஹோம் டூர், வேறு சுற்றுறதுக்கு இங்கே ஒன்றும் முக்கியமான ஒரு விஷயம் இருக்குங்க. வாங்க, அதுக்கு முன்னாடி இங்கே பாருங்கள், புதுசுல கழுத கூட கொஞ்சம் அழகாத்தான் தெரியும். அந்த மாதிரி நேரத்துல எடுத்தது. கல்யாணம் ஆகி 3 நாளோ 4 நாளோ ஆகுது. அப்போ அந்த ஒரு பொலிவு தெரியுது பாத்தீங்களா? இப்ப நீங்க என்னதான் மேக்கப் போட்டாலும் அந்த பொலிவு வராது. அது